அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் கிரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவுபெற்ற பங்காளசர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. நம்மளுடைய ஆப்ஷனுக்கு உண்டான கட்டண பயிற்சி வந்து நம்மளுக்கு நவம்பர் 28ஆம் தேதி துவங்குகிறது. ஆப்ஷன் டேபிளுக்கு உண்டான வகுப்பு விருப்பம் உள்ளவர்கள் 9842610908 என்ற வாட்ஸ்அப்பினருக்கு தொடர்பு கொண்டு அதனை பற்றி தகவல் பெற்றுக்கொள்ளலாம். எங்களிடம் இணைந்தாலே வெற்றி பெற்று விடலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கேற்க வேண்டாம். நம்ம பரிந்துரை இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற பரிந்துரை நம்மளோட வகுப்பில் இருக்காது. வகுப்பில் இணைய இயலாதவர்கள் நீங்கள் கண்டிப்பாக கட்டண பயிற்சியில் இணையணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. நம்மளுடைய பிளேலிஸ்ட்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனலில் போனீங்கன்னா இந்த பிளேலிஸ்ட்டுன்னு இருக்கும். அதுலேயே நம்ம வந்து பேசிக்ஸ்லேயே எல்லாமே கொடுத்துருக்குறோம். இதை நீங்கள் உங்களுடைய தொடர்பயிற்சி சுய ஆய்வு செய்தாலே உங்களாலேயே கற்றுக்கொள்ள இயலும். இங்கேயே அனைத்து குறிப்புகளும் கொடுத்துருக்குறோம். இங்கே கொடுத்துருக்கிற குறிப்புகளைத்தான் நம்ம எப்படி பார்ப்பது அப்படிங்கிறதான் நம்மளுடைய வகுப்பில் இருக்கும். அதனால் வகுப்பில் இணையணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. உங்களாலேயே சுய முடிவும் தொடர் பயிற்சியும் தொடர் குறிப்புகளும் எடுத்து ஒப்பீடு பண்ணி ஆய்வுகள் செய்தாலே உங்களாலேயே இதனை கற்றுக்கொள்ள இயலும். அனைத்துமே இங்கே இருக்கிற விஷயத்தை தவிர நம்ம வேறு எதுவும் சொல்லித்தரதில்லை. நம்ம சந்தையில் நீங்கள் ஒவ்வொன்றும் எப்படி பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் கட்டண பயிற்சியில் இருக்குது. இங்கேயே நீங்கள் எப்படி பார்க்கணும்னு சொல்லியாச்சு. இருந்தாலும் இதிலிருந்து இன்னும் சில குறிப்புகள் நம்ம வந்து கட்டண பயிற்சியில் கொடுப்போம், அவ்வளோதான். அதனால் விருப்பம் உள்ளவர்கள் இணையலாம், ஆனால் இணையணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. முதல் நம்ம பார்க்கறது ரேஞ்ச். இந்த சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து சுருக்கம் அடையுது. இந்த சுருக்கம் அடையும் போது ஆப்ஷன் பையர்களுக்கு இங்கே வாய்ப்பு வந்து ரொம்ப ரொம்ப குறைவு. அதாவது டார்கெட் வந்து பெருசாக கிடைக்காது. உங்களுக்குன்னு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், ஆனால் அந்த ப்ராஃபிட் வந்து பெருசாக இருக்காது, லாபம் அப்படிங்கிறது. இந்த இடத்துல ஓப்பன் 19,770, நம்மளுக்கு ஹை பார்த்தா 19,829, லோ 19,754. இந்த ரெண்டுக்கு உள்ள தொலைவு பார்த்திங்கன்னா 80 புள்ளிகள். அப்போ மொத்தமே நிஃப்டி 80 புள்ளிகள்னா ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் நம்மளுக்கு ஒரு இம்பேக்டே இருக்காது. அப்போ ஓடிஎம் ஆப்ஷனே ரியாக்ட் ஆகாத போது இங்கே நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஓடிஎம் ஆப்ஷனில் நம்மளுக்கு வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்கும். ஏன்னா ஐடிஎம் ஆப்ஷன்னா ப்ரீமியத்தோட வேல்யூ அதிகம் இருக்கும் அப்படின்ட்டு. இதை நம்ம வந்து ஆப்ஷனுடைய டேபிளில் நம்ம பார்க்கலாம். நேற்றைய காணொளியில் நம்ம ஏடிஎம் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஒரு 80 ரூபாய் அதாவது பார்த்துருப்போம். அதாவது 72 to 90 அந்த ரேஞ்ச் நம்ம பார்த்தோம். ஏடிஎம் ப்ரைஸ் அதாவது 19,700 to 700 புட்டு நம்ம அப்படி பார்த்தோம். வேணால் எங்கேயும் பார்க்கலாம். 19,700 புட்டு பார்த்தீங்கன்னா 72 ரூபாய். இன்றைக்கி மார்க்கெட் வந்து 89 புள்ளி ஏறி இருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு முடிஞ்சது 19,700 தான். அப்போது இன்றைக்கி மார்க்கெட் இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா 19,783. அப்போ 19,800 பார்த்தா 65 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கிறாங்க. 19,800 புட்டு பார்த்தா 59 ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கிறாங்க. அப்போது ஏடிஎம் ப்ரைஸ் எவ்வளவு தூரம் டிகே ஆகுது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போது சந்தை ஏறினாலும் இறங்கினாலும் சரி அந்த ஏடிஎம்மோட ப்ரைஸ் எவ்வளோ எப்படி இருக்குது அப்படிங்கிறதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். அப்போது இதற்கு அப்பாற்பட்டு செல்லக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க போது இதை நீங்கள் ஒரு குறிப்பை எடுத்து நீங்கள் ரிசர்ச் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் கிரீக்ஸுங்கிறத ரொம்ப ரொம்ப எளிமை. இதை கண்ணில் பார்த்ததுக்குமே நீங்கள் கணக்கிடக்கூடிய அளவுக்கு இருக்கும். இந்த அளவுக்கு யாருமே எடுத்து உங்கள் கிட்டே இப்படி சொல்ல மாட்டாங்க. வரைபடம் முக்கியனால ஒவ்வொரு சிம்டம்ஸாக டோஜி கேண்டில் அது இதுன்ட்டு ஏதோ ஒரு சிம்டம்ஸாக சொல்லுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து ஒரு கணக்கியல் விதிப்படி பார்க்கணுன்னா எப்படி அப்படிங்கிறக்காக இவ்வளோ தூரம் நம்ம சொல்லிகிட்ருக்குறோம். வெளிப்படையாக தான் சொல்கிறோம், இது மறைவாக சொல்லலை. இதை வச்சு நீங்கள் எவ்வளவோ இந்த குறிப்பு ஒரே ஒரு குறிப்பு சில சொல்லுவாங்க புள்ளி வச்சு நாங்கள் ரோடு போடுறோம் சாலை போடுறோம் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு பண்ணிங்கன்னா இது ரொம்ப ரொம்ப எளிமை ஆப்ஷன் வர்த்தகம்ங்கிறது. அப்போ ஒரு ஏடிஎம் ப்ரைஸ் எப்படி இருக்குங்கிறதே நம்ம சொல்லியாச்சு. அப்போ இதை நீங்கள் எப்படி ஒப்பீடு பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான் இருக்குது. அப்போது ஒரு மனிதராக இதை பாவீங்க. அப்போ ரெண்டு கையை விரித்து பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துல பாருங்கள். அப்போ இது அட்டமணி. அப்போ 19,800 அப்படின்னா 800 காலுடைகை 109. அப்போ இந்த பக்கம் 19,909. 19,800 புட்டோட ஹை 92 ரூபாய்.
அப்போ 19708 இதுதான் எல்லை, இதுதான் கை விரிச்சு. ஏன்னா ரெண்டு பேர்த்தோட ஹை தான் நம்மளுக்கு அவங்க அவங்களுடைய சப்ளை ஜோன். அப்போ இந்த இடத்துக்குள்ளே சந்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க வேண்டும். அப்போ இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணும்போது அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் என்னெல்லாம் அமையுது அப்படின்னு நீ பார்த்தாலே உங்களுக்கு எளிமையாக புரியும். அப்போ இது 120 புள்ளிகளாக இருக்குது, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணால் அப்போ 19920 19680 மிக முக்கிய எல்லையாக கருதப்படும் இந்த ஸ்ட்ராடலோட எல்லைகளில். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதே நீங்கள் ஃபீட்பேக்காக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அடுத்தது இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி. இங்கே இந்த இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியை சிலர் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்த இடத்துக்கு போகணும், உள்ளே கொண்டு போய் யோசிக்கணும். இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி கம்மியாக இருக்குனாலே இது எதற்காக கொண்டு வரப்பட்டதுன்னு தனி காணொலியை நம்ம போட்டிருக்கிறோம். இது வந்து ஆப்ஷன் ஹெட்ஜிங்காக கொண்டு வரப்பட்டதுன்னா அப்போது ஒரு பேனிக் இருந்தால் என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்ஜிங், ஏன்னா ஹெட்ஜிங் பொருளை ஹெட்ஜுக்கு தானே யூஸ் பண்ணுவாங்க. அப்போ இங்கே வந்து ஓப்பன் பொசிஷனில் வைப்பாங்களா, அதாவது பொசிஷன் ஓப்பனில் இருக்குமா இல்லை ஹெட்ஜோடு இருக்குமா. அப்போ ஹெட்ஜ் எப்போ பண்ணுவாங்க, ஒரு பயம், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு வாகன காப்பீடு எடுக்கிறோம் அப்படின்னா கட்டாயத்தின் பேரில் எடுக்கிறோம், யாரும் விருப்பப்பட்டு எடுக்கலை, நம்ம காவல்துறை அதிகாரிகள் பிடிச்சா நம்மளுக்கு உண்டான பெனால்ட்டி போடுவாங்க, ஃபைன் கட்ட சொல்லுவாங்க அப்படிங்கிற இதில் தான் எல்லோரும் கட்டாயத்தின் பேரில் எடுக்கிறோம். ஆனால் மருத்துவ காப்பீடு விருப்பத்தின் பேரில் எடுக்கிறோம். அப்போ இங்கே வந்து யாரும் கட்டாயப்படுத்தி உங்களை ஹெட்ஜ் பண்ண சொல்லலை, விருப்பத்தின் பேரில் தான் ஹெட்ஜ் பண்ணுறோம். அப்போ எப்போ ஓப்பன் பொசிஷன் விடுவோம், நம்மளுக்கு பயம் இல்லைன்னா இப்போ நான் வந்துட்டு ஒரு ஃப்யூச்சரை வந்து நான் பை பண்ணிட்டேன், அப்போ நான் என்ன பண்ணுவேன், அதுக்கு திடீர்னு பயம் இருக்குதுன்னா ஃப்யூச்சரை ஓப்பன் பொசிஷனில் விட முடியாது, அதுக்கு ஒரு ஹெட்ஜ் கொடுப்போம். அப்போது இம்ப்ளாய்ட் வாலட்டி குறைவாக இருக்கும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஹெட்ஜ் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு, ஓப்பன் பொசிஷனாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அப்போது இந்த பயம் அறியா இடத்துல நம்மளுக்கு இம்பேக்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத யோசிக்கணும். அடுத்த ஒரு விஷயம் இங்கே பாருங்கள், இதே விலை 19800 இது 60 ரூபாய் இருக்கிறாங்கன்னா இங்கே 10 இம்ப்ளாய்ட் வாலட்டி 10 இருக்குது, இதே 20 அப்படின்னு இருந்ததுன்னா இந்த 60 ரூபாய் இருக்காது, 80 ரூபாயோ 100 ரூபாயோ அது என்னமோ கண்டிப்பாக இந்த விலை இருக்காது. இதே 40 அப்படின்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு 120-130 ரூபா ப்ரீமியம் இப்போவே அப்படி இருக்கும். அப்போது இதனை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது இதற்கு தகுந்த மாதிரி தான் இதோட ப்ரைஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க, ஏடிஎம்மோட ப்ரைஸே அவங்களுடைய அதிகபட்ச விருப்பமே 60 ரூபாய் தான் இப்போ இருக்குது அப்படின்னா அப்போ 19800 நீங்கள் கையை விரித்தா இந்த பக்கம் 60 இந்த பக்கம் 60, அப்போ என்ன அர்த்தம், 19740 டு 19860 இருக்கிற ஒரு வால்டைலாக தான் இருக்கும், யாருடைய இதுவும் இம்பேக்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற அர்த்தம். அப்போ இந்த இன்பிட்வீன் வந்து வால்டைல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ இதில் எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ பிரேக் அவுட் எப்படி இருக்குன்னு பார்த்து அதற்கு தகுந்த இம்பேக்டை கொடுக்கணும். அடுத்தது ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி, ஏன்னா ஓப்பனுக்கு மேலே போனா தான் ஹையை போக முடியும், ஓப்பனுக்கு கீழே தான் லோ. அப்போ இதை பேஸ் பண்ணி இதோட ஸ்ட்ராட்டஜி இத்தனை விஷயங்கள் நீங்கள் உள்ளடக்கி பார்த்தா தான் சந்தை ரொம்ப ரொம்ப எளிமையாக புரியும். அடுத்தது பேங்க் நிஃப்டி, இது இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ். நேற்று பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்துட்டு மைனஸில் இருந்தது, பேங்க் நிஃப்டி வந்து ப்ளஸில் இருந்தது. இன்றைக்கி பாருங்கள் நிஃப்டி 90 பாயிண்ட் ப்ளஸ், பேங்க் நிஃப்டி 104 பாயிண்ட் ப்ளஸ். இது ரேஷியோ கரெக்டாக இருக்கா அப்படின்னா கரெக்ட் கிடையாது, சரியானது கிடையாது. அப்போது நேற்றைய எல்லையை இன்றைக்கி சரி செய்துள்ளார்கள் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போது இன்றைக்கி ஹையுக்கு லோவுக்குள்ளே பார்த்திங்கன்னா 200 புள்ளி, பேங்க் நிஃப்டியே ஒரு 200 புள்ளினா எந்த மூமெண்ட்டில் எப்படி வியாபாரம் பண்ணி ஆப்ஷன், இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரொம்ப ரீட்டெயில் வர்த்தகம், அதாவது சராசரியாக நம்ம வந்துட்டு ஒரு மிகுந்த இது இல்லாமல் புதியவர்களாக இருக்கிறவங்க ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி நான் உங்களுக்குள்ள ஒரு எல்லையை போட்டு வச்சுட்டீங்க பாருங்கள், இந்த நேரம் ஒரு கோடு இப்படி ஒரு கோடு போட்டிருப்பாங்க. அப்போ இதை பிரேக் பண்ணால் செல் அடிக்கும்னு நினைப்பாங்க, இதை பிரேக் பண்ணால் பை பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி தான் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜியில் இங்கே இது பண்ணணும் உடனே இங்கே வந்து நின்று சைட்வேக்குள்ள போயாச்சு, இந்த இடத்துல என்ன டிசைட் பண்ணுவீங்க. அப்போது ஒரு பிரேக் அவுட், இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நல்லா கீழேயே போயிட்டு இருந்தால் நீங்கள் சாதிக்கலாம், புட் ஆப்ஷனை பை பண்ணியோ கால் ஆப்ஷனை செல் அடிச்சோ இது பண்ணலாம், ஆனால் இந்த இடத்துல கரையும் செய்யாது ஒன்றும் செய்யாது. அப்போ இந்த சைட்வே மூமெண்ட்டில் என்ன முடிவெடுப்பீங்க அப்படிங்கிறதை நீங்கள் உங்களுக்கு தீர நீங்கள் ஆலோசித்தால்தான் இது முடியும். உங்களுக்கு சந்தையில் என்ன மாதிரி முடிவெடுக்கணும், உங்கள் முடிவுக்கு சாதகமாக சந்தை இருக்கிற வர அது சந்தோஷம், அப்படி சாதகமாக இல்லைன்னா நஷ்டந்தான் வரும். அதுக்காக நம்ம வந்து பங்கு சந்தையை வந்துட்டு நம்ம வந்து தவறாக எதுவுமே சொல்ல முடியாது. இப்போ பேங்க் நிஃப்டி, இப்போ பேங்க் நிஃப்டி வந்து 43700 கால் 700 புட், இப்போ முடிவுற்ற விலை பார்த்தீங்கன்னா 43700 தான். அப்போ 43700 ஸ்ட்ராடல்,
அப்போ அதனுடைய ஹை 43,700 காலோடைய ஹை 237 ரூபா. அப்போ 43,937 இவங்களோடது 250, அப்போ 43,450. அப்போ இது ரொம்ப முக்கியமான புள்ளியாக கருதப்படும். இதற்கு தகுந்த மாதிரி தான் உங்கள் வியாபாரம் இப்போ பயன்படுத்தணும். இங்கே ரெண்டு ஸ்ட்ராடல் இருக்காங்க, 43,700 கால் 700 புட், 800 கால் 800 புட். நாளைய தினம் ரொம்ப இம்பேக்டடாக நீங்கள் பார்த்து அதற்கு தகுந்த மாதிரி உங்களோட வியாபாரம் இப்போ பயன்படுத்திக்கோங்க. இம்ப்ளைட் வால்ட்டி நேற்று 15 பக்கம் இருந்தாங்க, இன்றைக்கி என்ன இருக்காங்க அப்படிங்கிறதை பார்க்கலாம். அப்போது இம்ப்ளைட் வால்ட்டி கொஞ்சம் குறைந்துள்ளது. அப்போது இந்த இடங்களில் எப்படி நீங்கள் வர்த்தகம் செய்யலாம்? இந்த இம்ப்ளைட் வால்ட்டி குறைய குறைய நம்மளுக்கு வந்துட்டு சந்தையில் வந்துட்டு வியாபாரம் நடக்கும் நேரம் ரொம்ப ரொம்ப, அதாவது ஒரு 5 நிமிடத்தில் ஒரு 50 பாயிண்ட் மூமெண்ட் இருக்க வேண்டிய இடத்துல 5 நிமிடத்தில் உங்களுக்கு 20 புள்ளி தான் மூமெண்ட் இருக்கும். அப்போது இந்த ஷார்ட்டேஜை நீங்கள் எப்படிலாம் பண்ணுவீங்க? அப்போ இந்த இடத்துல வியாபாரம் பண்ணலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிற இடத்துல, அப்போ இந்த மாதிரி இடத்துல புதியவர்கள் தவிர்த்துட்டு சந்தை எப்போ மூமெண்ட் வருதோ அப்போ உள்ளே போனாலே போது ஜெயிச்சிடலாம். இங்கே மூமெண்ட் இல்லாத இடத்துல மூமெண்ட் வந்துருன்ட்டு ஓவர் ட்ரேட் பண்ணாங்கன்னா சந்தையை விட்டு வெளியேறுவது தான் அதிகமான வாய்ப்பாக இருக்கும். அதனால் உங்களுடைய ஆய்வுக்கு உட்படுத்தி சந்தையை பாருங்கள். இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.